சென்னை ஈக்காட்டுத்தாங்கல் பகுதியில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகள் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், போக்குவரத்து நெரிசலுக்கு என்ன காரணம்? அங்கு பாதிக்கப்பட்டிருக்கும் பொதுமக்கள் என்ன கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள்? சென்னை ஈக்காட்டுத்தாங்கல் பகுதியில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகள் காரணமாக மிகுந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. சென்னை ஈக்காட்டுத்தாங்கல் பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகத்தான் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது தொடங்கப்பட்டது. தொடங்கிய 6 மாதத்தில் நிறைவு பெறும் என்பது இங்கு இருக்கக்கூடிய மாநகராட்சி ஊழியர்களுடைய கருத்தாக இருந்தது. ஆனால் தற்பொழுது 6 மாதத்திற்கு மேலாகவும் சென்றுவிட்டது. இதுவரை தற்போது அந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது முழுமையாக நிறைவடையவில்லை. இதனால் இந்த பகுதியில் மிகுந்த நெரிசல், போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. ஈக்காட்டுத்தாங்கல் பகுதியை பொறுத்த வரைக்குமே வணிக வளாகங்கள், தனியார் நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இதனால் பொதுமக்களுடைய நடமாட்டம் என்பது அதிகமாக இருக்கும். பல கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் பொதுமக்கள் அரசிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது மழைநீர் வடிகால் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும். பகல் நேரங்களில் பெரிய இயந்திரங்கள் கொண்டு இந்த பணிகளை செய்வது என்பது அது போக்குவரத்து நெரிசலை மேலும் அதிகப்படுத்தும். அதனால் இரவு நேரங்களில் இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய போக்குவரத்து காவலர்கள் என்பவர்கள் இந்த பகுதியில் இல்லை என்பது பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. மற்ற நேரங்களில் இருக்கக்கூடிய போக்குவரத்து காவலர்கள் தற்பொழுது இல்லை என்பதும், அவர்கள் இருந்திருந்தால் இந்த போக்குவரத்தை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அனுப்பக்கூடிய அந்த செயல் என்பது இருக்கும். இதனால் மிகுந்த ஒரு சிரமம் ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். சர்மிளா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.